அன்யாங்காமி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஜேகேஎஃப் தான் வந்து பார்க்க போகிறோம், ஒன் ஷாட். ஸோ மித்த எஃப்எஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம லவ் சிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேஎஃப்எஃபோட ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கே இங்கே காமிக்கிறாங்கன்னா வந்து ஜேகே தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் ரூமுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு வெயிட்டிங் பண்ணுற நேரத்தில் வந்து உட்காந்துட்டு வந்து இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு சின்ன காயந்தான் அடிபட்டுருக்கு, அதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம், நம்ம போயிடலாம், எனக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. யார்கிட்ட சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜிமீனா இருக்காங்க, அவங்க கிட்ட தான் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஜிமீன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது குட்டி அடியா, ஐயோ இது மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னாகும் தெரியுமா, ஹயாங்ஸுக்கெலாம் வேணா வேணா கம்மன்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து எதுக்கு இங்கே வந்து எனக்கு கூட்டு வந்துருக்கீங்க, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே பிடிக்கவே இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் பார் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டுருக்காரு. பக்கத்தில் வி வந்து நம்ம சொல்லியே வந்து இதுதான் வந்து ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் வந்து ரொம்ப நல்ல டாக்டராமா, நான் கேள்விப்பட்டேன் வழியே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களாமா, அதுங்காட்டி அமீதா உட்கார்டா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மூணு பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து இன்னும் எத்தனை நேரம் தான் வந்து அந்த டாக்டர் நம்மளை வெயிட் பண்ண வைப்பாங்க, இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒரு நல்ல டாக்டரா, பேஷண்ட் இப்படி வெயிட் பண்ண வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்து டாக்டரே பிடிச்சி திட்டிகிட்ருக்காரு ஜங்குக். அப்போ வந்து அங்கே நர்ஸ் வராங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து உள்ளே போங்க, டாக்டர் கங் வந்து இப்போ வந்துருவாங்க, அவங்க லன்ச் டைம் முடிஞ்சிருச்சு, ஸோ நீங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டுருங்க, அவங்க வந்துருவாங்க அப்படிங்க மாதிரி சொல்ல. அப்போ வந்து டாக்டர் கங் அது யாரா அப்படிங்க மாதிரி வந்து இவங்க ஜங்குக்கு வந்து கேட்கவும் அவங்க தெரில, நானும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன், வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி இவங்க வந்து எந்திரிச்சு போகிறக்குள்ளேயே வந்து அங்கே டாக்டர் அதாவது நம்ம யோனே வந்துடுறாங்க. வந்தனியே வந்து நர்ஸை பிடிச்சி திட்டிருக்காங்க. நர்ஸ்லி என்ன இது, நான் வந்து என்ன சொன்னேன், நான் வரக்குள்ளே வந்து பேஷண்ட்டை வந்து ரூமுக்குள்ளே போக சொல்ல சொன்னலை, இங்கே என்ன இவங்களை இங்கே பண்ண வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க ஜங்குக்கு இப்படி வீல் சேரில் உட்காந்துட்டு காலை வேறு பெரிய கட்டெல்லாம் போட்டிருக்கலாம் பார்த்துட்டு, ஐயோ சார் என்னாச்சு, நீங்கள் தான் இங்கே வந்து பேஷண்ட்டா, என்னாச்சு உங்கள் காலுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. இந்த டாக்டரை பார்த்தனே வந்து ஜிம்மீனுக்கும் வீக்கும் செம ஷாக்கு, ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்போ வந்து டாக்டர் டாக்டர் எனக்கு தான் டாக்டர் உடம்பு சரியில்லை, எனக்கு தான் வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து ஜிம்மீன் சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து வீ வந்து இல்லை இல்லை எனக்கு தான் ஏதோ வந்து இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து ப்ரீத் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் ஹார்ட்லெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்க. இவங்க ரெண்டு பேர் இப்போலாம் வந்து ரொம்ப ட்ரமேட்டிக்காக வந்து பண்ணிகிட்ருக்கதை பார்த்து ஜங்குக்கு வந்து அவர் ஐஸ் அப்படி ரோல் பண்ணிவிட்டு, என் காலில் வந்து அடிபட்டுருக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா, இல்லைன்னா என் காலை அப்படியே கழுண்டு வந்துருமாட்டிருக்கு, ஸோ சீக்கிரம் வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலாம் அப்படிங்க மாதிரி வந்து ஜங்குக்கு சொன்னனியே. அதாவது யோனும் வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, சரி வாங்க மிஸ்லி கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு யோன் வந்து உள்ளே போயிடுறாங்க. பின்னாடியே மூணு பேரும் வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழித்து காமிக்கிறாங்க. யோன் வந்து ஜங்குக்கோட அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துருக்காங்க, எக்ஸ்ரேலாம் எடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு காலில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் தான் இருக்குது, வேறு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சீக்கிரமே வந்து க்யூர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, ஜங்குக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தாங்க நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் தரேன், அந்த ப்ராப்பராக வந்து போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கும் வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லிவிட்டு மண்டையாட்டிருக்காரு. அப்போ வந்து சடன் சொல்கிறாருன்னா, என்னது நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டனே, அப்புறம் என்னங்க நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க, அப்போ எக்ஸ்பெரியான டேப்லெட் கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்டுப்பீங்க அப்படின்னு, என்ன டாக்டர் இப்படி வந்து ஜோக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்க மாதிரி வந்து அவர் சொல்லிருக்காரு. அப்போ வந்து அந்த பக்கம் வீ நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய வீட்டில் வந்து என்னோடய டாகுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதுங்காட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் என் டாகை வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே. இவன் வந்து ஓ உங்கள் டாக்கு உடம்பு சரியில்லையா, ஆனால் நான் வந்து வெட்டினரி டாக்டர் கிடையாது தான், பட் இட்ஸ் ஓகே நான் வந்து வரேன், ஆனால் நான் வந்து போன வருஷம் என்னோடய டாக் நான் ஒன்று வளர்த்தேன், அது வந்து தெரியாமல் நான் வந்து கொன்னுட்டேன், ஐ மீன் நான் வந்து தெரியாமல் தப்பான மெடிசன் கொடுத்து அது வந்து செத்து போயிடுச்சு, ஸோ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு வந்து கேட்டனியே. அப்படியே வந்து அவர் வாய்ப்பு வந்து என்னோட இவ கொலகாரியாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து இவனை பார்த்துட்ருக்காரு வி.
அப்போ வந்து ஜிம்மி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ண வேணாம், ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக்கா வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னீங்க, இது வந்து என் டியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. சரி, நீங்கள் இப்போ கிளம்பலாம்னு நினைக்கிறேன், என்னோடய மித்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அண்டு உங்களை நான் வந்து இனிமேல் இங்கே பார்க்கவே கூடாது அப்படிங்க மாதிரி சொன்னனே, என்ன டாக்டர் என்னை பார்க்கக்கூடாதா, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க மாதிரி வந்து ஜங்கு கேட்க. அப்போ வந்து, இல்லை மிஸ்டர் ஜென், இது ஹாஸ்பிட்டல், ஸோ நான் எதுக்காக வந்து உங்களை திருப்பி நான் இங்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து அவங்க கை காமிக்கிறாங்க. இப்போ வந்து ஜங்குக்கியும் வந்து வியும் ஜிமினும் வந்து அந்த வீல் சேரில் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவரும் வந்து பின்னாடி திரும்பி குழந்த மாதிரி வந்து டாட்டா காமிச்சிட்டு வந்து போகிறாரு. போகும்போது வந்து ஜிமின் வந்து இவனை பார்த்து அப்படியே விங் பண்ணிட்டாங்க வந்து போடுறாங்க. அப்போ வந்து அவங்க பக்கத்தில் தான் நர்ஸ் நின்றுருக்காங்க, அதாவது அவங்க அசிஸ்டண்ட் மிஸ்டர் லீ, சாரி மிஸ்ஸஸ் லீ. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த காலத்து பசங்களாம் என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்க மாதிரி கேட்டனியே. அப்போ வந்து அவங்க என்ன அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மிஸ் கங், நீங்கள் ஏன் வந்து இப்படி இருக்கீங்க டாக்டர் கங், அவங்க வந்து ரொம்பவே பாப்புலர் உங்களுக்கு தெரியுமா, அதுவும் அந்த வீல் சேரில் ஒரு பையன் தான்ல, அந்த பையன் வந்து ஒரு ரைடர், அவன் வந்து ஒரு ரேசர் வந்து, அவன் ரொம்ப வந்து அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்காக தான் வந்து இது மாதிரிலாம் வந்து அவங்க ஃப்ளோட் பண்ணிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஷார்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டனியே. இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ என்னோடய சிரஞ்சு எடுங்க, நான் ஊசி எடுங்க, அவங்களுக்கு ஒரு ஷார்ட் வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொன்னனியே. என்னம்மா இந்த பொண்ணு இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அந்த நர்ஸும் வந்து ஒன்று சொல்லாமல் விட்டுறாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜங்குக்கு வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. கூட இப்போ யாரை கூப்பிட்டு வந்திருக்காருனா, நம்ம ஜின்னை கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ வந்து அங்கே ஜின்கோட வந்து ரிசப்ஷனில் அங்கே முன்னாடி வந்து வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்ருக்காங்க, யோன் எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜின் வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேனே. ஆமாம் யாங், நீங்கள் எனக்காக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு, நீ நான் எதுக்கு தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுங்காட்டு நீங்கள் இதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னே. ஏன் வந்து உன்னோட சாமிங்கை பார்த்தே வந்து எல்லா பொண்ணுங்களும் உனக்காக வந்து உன் பின்னாடி வந்து அலைவாங்க, அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டனே. நான் வந்து அவளை வந்து நான் டேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தனாலோ, இல்லை அவகிட்ட வந்து இந்த மாதிரி சும்மா யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறேன்னு நினச்சிருந்தாலுமே, என்னோடய ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணி அவளை எப்போவும் வந்து மயக்கியிருந்திருப்பேன், பட் எனக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாரு. அப்போ வந்து ஜின் வந்து அவர் கண்ணெல்லாம் அப்படியே பெருசாயிட்ருக்கு, அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்து, என்கிட்ட சொல்லாத, நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தனே. ஆமாம் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக் நெக்கை வந்து அப்படி ரப் பண்ணிட்டே சொல்கிறாரு. நீங்கள் தான் எனக்கு எப்படியோ ஹெல்ப் பண்ணி அவளை வந்து எனக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னனே. சரி, ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்போல்லாம் சொல்கிற, நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துருக்க. கரெக்டாக வந்து அப்போ தான் வந்து யோனும் வந்து அவங்க லஞ்ச் டைம்லாம் முடிச்சுட்டு பிரேக் முடிச்சுட்டு வராங்க. வந்தனே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, மிஸ்டர் ஜென் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டனே. அது இதுதான் வந்து என் ஹயாங், இவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அவர் ரொம்ப சிக்காக இருக்கார், ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னே. மித்த டாக்டர்ஸும் அவைலபிளாக தான் இருக்காங்க, ஃப்ரீயாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நான் வேணால் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனே. ஏன் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அப்படி நடந்து போக, அப்போ வந்து ஜங்குக்கு வந்து, ஏன் நீங்கள் ஃப்ரீயாக இல்லையா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னே. யோன் வந்து அப்படியே அவங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, நான் உங்கள் சென்டென்ஸில் வந்து தப்பு இருக்குது, நான் கரெக்ட் பண்ணுறேன், நீங்கள் இங்கே வந்து டாக்டர் கன்சல்டேஷனுக்காக வந்திருக்கீங்க, என்னை பார்க்க வரல, அதை வந்து நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஜின் உட்காந்து பயங்கரமாக வந்து அவரோட சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. என்னடா நம்ம தம்பி இப்படி பல்ப் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து, என்னடா சிரிப்பு உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஜின் வந்து யோன் ரூமில் இருக்காங்க, பக்கத்தில் வந்து ஜங்குக்கு உட்காந்துட்டு யோனியே இப்படி வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து ஜின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஓகே மிஸ்டர் கிம், உங்களுக்கு ஆஸ்துமா வந்து ஒரு சில பேத்துக்கு வர்றது வந்து சகஜம்தான், அது வந்து ஒரு சில பேத்துக்கு ரொம்ப பெர்மனெண்ட்டாக வந்து இருந்துகிட்டே இருக்கும், இன்னொரு சில பேத்துக்கு வந்து இந்த வின்டர் சீசன், ரெய்னி சீசன் அந்த மாதிரி சீசன் டைமில் வந்துட்டு அப்புறம் சரியாயிடும், உங்களுக்கு எப்போலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேனே. இந்த வின்டர் சீசன்லேருந்து தான் எனக்கு இப்படி இருக்குது, இந்த போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்து ஓகே, மேபி வந்து கிளைமேட்டிக்
கண்டிஷனாக கூட அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது எனக்கு ப்ரீத்திங்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே வந்து பேசிகிட்டே இருந்தாலே எனக்கு வந்து மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து அதோடய சிம்டம்ஸ் தான், அதுங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி பேசிகிட்டே நான் உங்களுக்கு இந்த மெடிசன்ஸ்லாம் தரேன், அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெடிசன் வாங்க கம்மிச்சு விட்டுறாங்க. அங்கே வந்து ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு யோனியும் இப்படி பார்த்துட்ருக்காங்க, அவங்க அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து யாரா இது இப்படி நம்மளை பார்த்துட்டே இருக்குதுன்னு பார்த்தா ஜெக்கி தான் வந்து உங்களை அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்த நீ மிஸ்டர் ஜான் நீங்கள் எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டனே, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா போதும், நீங்கள் வந்து எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே, பிகாஸ் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. என்னது லவ்வா, உங்கள் எப்போ இருந்து அப்படின்னு கேட்டேன். நீ நேற்றுலேருந்து அப்படின்னா நேற்று என்னை பார்த்தனே உங்களுக்கு லவ் வந்துருமா அப்படின்னு கேட்டேனே. ஆ எனக்கு வந்துருச்சு, நானும் நம்மளதே கிடையாது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம், பட் உங்களை பார்த்தனே சத்தியமாக எனக்கு லவ் வந்துருச்சு அப்படின் மாதிரி அவர் சொல்லிருக்காரு. அதை கேட்டுட்டு நீங்களும் சரி நீங்கள் இங்கேருந்து போகலாம் அதுதான் வழி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லெக் வந்து ஹீல் ஆகாது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெயின் அதிகமாகும், அதுங்காட்டி ப்ளீஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இதுமாதிரிலாம் வராதிங்க அப்படின்னு கேட்டேனே. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் கணத்தில் அப்படியே கையை வச்சுட்டு உங்களை அப்படியே ரசித்து பார்த்துட்டே உங்களை பார்க்குறக்கு எனக்கு வந்து யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. என் பேரா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கும்போது சரி உன்னோட ஃபோன் நம்பர் என்ன உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டனே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு பேர் இல்லை, எனக்கு ஃபோன் நம்பர் ஃபோனே கிடையாது அண்டு எனக்கு வீடும் கிடையாது, நான் வந்து அப்படியே பிளாட்ஃபார்மில் தான் படுத்துட்ருக்கேன், ஸோ ப்ளீஸ் இதான் உங்கள் வழி சீக்கிரம் போங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவர் உங்களை பாட்டு ஏன் நீ இவ்வளோ ஸ்டர்பனாக இருக்கே அப்படின் மாதிரி கேட்டனே. நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியிலேருந்து ஜின் வேறு ஏ ஜங்கு கின்னடா நீ போய் சொல்லி எனக்கு கூப்பிட்டு வந்துட்டிங்க பாரு, இப்போ ஊசிலாம் போடுறதான் எனக்கெல்லாம் ஊசி போட்டால் பயோண்டா இங்கே வாடா சீக்கிரம் அப்படிங்க மாதிரி கத்திட்டுருக்காரு. இதெல்லாம் கேட்டனே வந்து ஜங்கு குப்பி ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் சரி இதோ நான் வரேன் நாளைக்கு உன்னை பார்க்க வரேன் பாய் பாய் டாட்டா பேபி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காரு. அப்போ வந்து யோன் அவர் அப்படியே ஷாக்கை பார்த்துட்டு என்னது பேபியா என்ன இது நேற்றுலேருந்து இவன் தொலை தாங்க முடியலையே, நம்ம ஒரு நாள் நம்ம டேட் பண்ணும் வரவனே வந்து தெரிச்சு ஓடிடுவான் நம்ம பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து, இவன் நேற்றுலேருந்து நம்மளை விடமாட்டேன்றானே அப்படிங்க மாதிரி யோன் வந்து அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது, யோன் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படிங்க மாதிரி வந்து அவங்களோட நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்னது எமர்ஜென்சி கேஸாக என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பதறி போய் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பேஷண்ட்க்கு வந்து அவங்களும் ரொம்ப பதறி போய் வந்து வராங்க. வந்து பார்த்தா வந்து ஜெக்கே தான் வந்து அங்கே இருக்கார், ஒரு கால் வந்து லெக் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு உடஞ்சி போச்சு அப்படிங்க மாதிரிலாம் வந்து சொன்னே. இவன் ரொம்ப வந்து பதறி போகி ஐயோ அவனுக்கு என்னாச்சுன்னு தெரிலையேன்னு ரொம்ப வந்து பயந்து தான் வந்து வராங்க. ஜிகே வந்து அப்போ என்ன பண்ணிருக்காருன்னா அங்கே டேபிளில் வந்து ஆப்பிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க, சரி அதை எப்படியா எட்டி எடுத்து சாப்பிட்லான்னு வந்து அவர் அப்படியே காலை கீழே போட்டுட்டு காய காலாடிட்டே வந்து அதை எடுத்து வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. டக்குன்னு யோனை பார்த்தனே வந்து ஆப்பிளை கீழே போட்டு டக்குன்னு காலத்துக்கு மேலே போட்டு வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணலான்னு பார்க்குறக்குள்ளே யோன் அதை பார்த்துறாங்க. பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்டேனே, ஐயோ டாக்டர் என் கால் ரொம்ப வலிக்குது, ஐ திங்க் ஸோ நான் மறுபடியும் இங்கேயும் என் காலை இடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு கால் அப்படியே ஒட்டேற மாதிரி இருக்குது, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பாருங்கள் நான் இங்கேயே அட்மிட் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு யோன் வந்து அவர் அவங்க மண்டே அப்படியே ஆட்டிட்டு என்னதான் உனக்கு பிரச்சனை, உனக்கு டயர்டாகலையா என்னை இப்படி ஃபாலோ பண்ணி பண்ணி எப்போ பார்த்தாலும் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கீல உனக்கு டயர்டாகலையான்னு கேட்டேனே. இல்லையே ஆகலையே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க நான் ரொம்பவே பதறி போயிட்டேன், தயவு செஞ்சு இதுமாரி இதுமாதிரிலாம் பண்ணாதீங்க இங்கே முதல்ல கிளம்புங்க அப்படின்னு கேட்டேனே. மிஸ் டாக்டர் கங் ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னை உங்களுக்கு பிடிக்கலையா, நான் எவ்வளோ க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக சார்மிங்காக இருக்கேன் உங்களுக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஃபேஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு. அவங்க பக்கத்தில் தான் அதாவது யோன் பக்கத்தில் தான் வந்து அந்த நர்ஸ் இருப்பாங்க மிஸ்லி, அவங்க வந்து பார்த்துட்டு ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கானே அப்படிங்க மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதை வேற பார்த்துட்டு யோன் என்னடா பண்ணிட்ருக்கீங்க இது வந்து ஹாஸ்பிட்டலாக இல்லை ட்ராமாவா அப்படிங்க மாதிரி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் ட்ராமா க்ரியேட் பண்ணிட்ருக்காதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது இங்கே தான் முதல்ல கிளம்புங்க அப்படிங்க மாதிரி சொன்னேனே. இல்லை டாக்டர் நான் போக மாட்டேன், சரி உங்கள் நேம் சொல்லுங்கள் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு நீ எனக்கு நான் அன்றைக்கே சொன்னேன்ல எனக்கு நேம்லாம் கிடையாது எனக்கு வீடு இல்லை எனக்கு ஃபோன் நம்பர் இல்லை ஃபோனே இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு நினை. அப்போ வந்து அங்கே இருக்க அந்த நர்ஸ் வந்து அவங்க அவங்க பேர் வந்து
கங்கியோன் கங்கியோன் அவங்க பேர் கங்கியோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து சிரிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து வந்து அப்படியே இவன் அவங்கள பார்த்து மறைச்சினே அப்படியே அவங்க ஆஃப் ஆகிட்டு இருக்கும்போது ஜேகே வந்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நீ ஆமாம் நீ என்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கிளம்பு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜேகே என்ன சொல்கிறேன்னா சரி நான் எங்களுக்கு கிளம்புறேன், பட் ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட் ஃபேவர் நான் உங்ககிட்ட கேட்குறது, நாளைக்கு எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து ரேஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், இந்தாங்க டிக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டு அவர் அங்கே வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ யோன் வந்து கத்துறாங்க, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு, எனக்கு தெரியும் நீ வருவ அப்படின்னு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்ருப்பேன், சீக்கிரம் வந்துடு, அண்டு எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும், அதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டே அங்கேருந்து போயிடறாரு. யோன் வந்து என்ன இவன் நினச்சிட்ருக்கான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் இவன் மாட்டுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோன் வந்து அவங்கள பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து யோன் வந்து வேலைக்கெலாம் லீவ் போட்டு ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஜேகேவோட அந்த ரேஸை பார்க்குறக்காக வந்து ஸ்டேடியம் முன்னாடி வந்து வெளியே வந்து நின்றுருக்காங்க. நின்றுட்டு இப்போ போகிறதா வேண்டாமா, சரி லீவ்லாம் போட்டுட்டோம், இனி ஆஃபீஸும் போக முடியாது, சரி சிவனின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. அங்கே வந்து ஃப்ரெண்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஜேகே அவங்க டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து போய் உட்காந்துருக்காங்க. பக்கத்துலேயே தான் கொஞ்சம் ரெண்டு ரோ தள்ளி அங்கே முன்னாடி வந்து ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம பிடிஎஸ் 46 எல்லாருமே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் யோன் அவங்க நோட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. யோன் வந்து நம்ம இப்போ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு யோனும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஜேகே அங்கே இல்லை, ஜேகே வந்து அந்த ரேசஸ்லாம் அங்கே நின்றுருப்பாங்களா அந்த இடத்துல வந்து அவரும் இருக்கார். அங்கே நிறைய ஃபேன்ஸ் வந்து ஜேகேக்காக தான் வந்திருப்பாங்களாட்டிருக்கு, எல்லாருமே ஜேகேவோட பிக் தான் வந்து வச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவங்க இவனோட பிக்லாம் வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோன் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதாவது அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆக போது மித்த ரைடர்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க பைக்கில் போய் வந்து ஏறி உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து அந்த கன் சவுண்டும் கேட்குது, எல்லோரும் வந்து அந்த கன் சவுண்ட் கேட்டு அடுத்த செகண்டே வந்து எல்லாம் மின்னல் மாதிரி பறந்துட்டுருக்காங்க. ரொம்பவே ஹெவி காம்படிஷன், ஜேகே வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு இருக்க அவன் மைண்டில் இருக்க ஒரே தாட்டெல்லாம் வந்து யோன் தான் அவகிட்ட வந்து நம்ம எப்படியாவது இந்த ரேஸில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும், அவளை வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து இருக்கான்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிருப்பாரு. ஸோ அதை நினச்சிட்டே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்ருக்காரு. யோனும் வந்து அவர் அப்படியே ரொம்ப க்யூரியஸாக பார்த்துருக்காங்க, அவனை ஜெயிப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இன்னும் கொஞ்சம் போடா, சீக்கிரம் போ அப்படிங்க மாதிரி வந்து அவங்க மனசுலே வந்து அவரை சியர் பண்ணிட்ருக்காங்க. அண்டு எண்டிங் லைனும் வருது, ஜேகே தான் வந்து ஃபஸ்ட்டாக வராரு, அண்டு வந்து வின்னரஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி, எல்லாம் குதிச்சுட்ருக்காங்க, ஏ ஜேகே வந்து ஜெயிச்சிட்டாரு. ஜேகே வந்து வந்தனே பிடிஎஸ்லாம் ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோனை பார்க்குறாங்க. யோன் அங்கே நின்றுருக்காங்க. அப்போ யோனை பார்த்துட்டு யோன் கிட்டே போய் நிற்கிறாங்க. அப்போ யோன் வந்து கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க லைட்டாக வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜேகே அப்படியே ஷாக்காக நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து ஜேகே வந்து யோன் கிட்ட நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டேனே, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி என் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டேனே, ஓகே அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து என் பெஸ்டியா, சரி என்னோட கேர்ள் பெஸ்டி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருக்கேன். யோனும் எல்லாத்துக்குமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜேகே என்ன கேட்டுறான்னா, டக்குன்னு நீ ஒய்ஃபாக இருப்பியா அப்படின்னு கேட்டேனே, என்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க என்னது அப்படிங்கம்மா ஷாக்காக கேட்டேன். நீ என் ஒய்ஃபாக இருக்கியான்னு கேட்டேன், என் பேபிஸ்க்கு அம்மாவாக இருக்கியான்னு கேட்டேன், இது ஓகே சொல்லிட்டீல, அப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னனியே. யோன் வந்து அப்படியே ஷாக்காக, அடப்பாவி இப்படி என்ன ட்ரிக் பண்ணி ஏமாற்றிட்ட, இதெல்லாம் போங்காட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இன்றைக்கி ஈவினிங் 7:00 உன்னோட ஹாஸ்பிட்டல் வெளியே நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், எனக்காக வந்து நீ இதே ட்ரெஸ்ஸில் வா, நம்ம இன்னைக்கு காஃபி டேட் போகலாம் அப்படிங்க மாதிரி அவர் கேட்டனே. யோன் அப்படியே வந்து ப்ளஷ் ஆகிட்டே வந்து எதுவும் சொல்லாமல் லைட்டாக நாப் பண்ணனே, பாரு வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சீக் அப்படியே பிடிச்சி அவங்கள வந்து அவங்க சீக்லாம் அப்படியே ஸ்குவிஷ் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து யோன் ஏ கம்மனரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனே, சரி நான் வின் பண்ணியிருக்கேன், எனக்கு கிஃப்ட் கிடையாதா அப்படின்னு கேட்டனே. அவங்க வந்து கிஃப்டா, என்ன கிஃப்ட்டு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னே, சரி ஒன்றே ஒன்று மட்டும் தா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே. என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு, அதுக்கு காசுலாம் தேவையில்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இப்படி இழுத்து வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ யோன் அப்படியே ஃபஸ்ட்டு ஷாக்காக இருந்தாலும் திருப்பி வந்து ஜேகே அவங்களும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு எக்ஸாம் இருக்க எல்லாருமே வந்து எஃப்எஃப் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் போய் எக்ஸாமுக்கு படிங்க. ஓகேவா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.